la. Your dream vacation to Europe starts from ₹99,999 only with GT Holidays, South India's number one travel brand. அதிமுக நிக்கல, அதிமுக தொண்டர்கள், அதிமுகவினருடைய வாக்குகள் யாருக்கு போகும்? மனசாட்சிப்படி அவங்க சிந்திச்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டாகணும். அதிமுகவா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மனசாட்சிப்படி சிந்தித்து எதிர்காலத்தை, தொகுதியின் எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பத்தி அவங்க வந்து அக்கறையோட இருந்தாங்கன்னா கண்டிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனை தான் வாக்களிப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுலே பெரிய பொறுப்பு இதுதான். மாவட்ட கழக செயலாளர்ன்றது தான் பெரிய பொறுப்பு. இந்த பொறுப்புக்கு நான் இப்போது என்னை நியமித்திருக்கிறார்கள். அதற்கு நியாயமாக என்னால் முடிந்த அளவிற்கு நான் கண்டிப்பாக உழைத்து அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு டாஸ்க். பாமக, நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவங்கெல்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது சார். ஓகே, அவங்க வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் மாதிரி தான், ஒரு 6% 7% வாங்கிட்டு அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க வந்து எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியும். 1500 ரூபா ஒரு பெண் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த கட்டணம் இல்லாத பேருந்தில் பயணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மிச்சமாகுது. அதெல்லாம் மிகப்பெரிய திட்டம் இல்லை, மக்களுக்கு அது புரியுது. உடனடியாக சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிமா பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனடியாக சொல்கிறாங்க, நான் எங்ககிட்ட யாரும் டிக்கெட் கேட்கறதில்ல. இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு. சமூகம் அந்த மாதிரி, ஜாதி அந்த மாதிரிலாம் இங்கே பேசிட்டு வர முடியாது. மக்கள்லாம் இப்போ நல்லா தெளிவாக இருக்காங்க, யார் அவர்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு தளபதியால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும்னு அவங்க நல்லா உணர்ந்திருக்கிறார். திரு நா புகழேந்தி அவர்களுடைய இடத்தை நிரப்பு வரா திரு அன்னியர் சிவா கரண்டா, அது சரியான ஒரு ஆப்ஷன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுலேருந்து கட்சி பணியாற்றி சைக்கிளில் போய் உறுப்பினர் சேர்த்திருக்கிறார். நானும் அவரும் நான் 89 நான் சொன்னேன்னா அதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான். அந்த 89 நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள். கட்சிக்காக அனைத்து பணிகளும் நாங்கள் எந்த மாநாடாக இருந்தாலும் மீட்டிங்காக தான் நிறையா ஒன்றா போயிருக்கோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில். அதே மாதிரி அவருக்கு தெரியாத வந்து மந்திரிகளே கிடையாது, தெரியாத கட்சிக்காரர்களே கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக. கண்டிப்பாக அவர் வந்து மிக சிறப்பாக பணியாற்றுவார். விழுப்புரம் மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறது திமுக சார்? விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய மாவட்டமா வளர்ந்திருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். எப்போதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர் முதல்வராக இருக்கிறாரோ, தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போதும் சரி, துணை முதல்வராக இருக்கும்போதும் சரி, என்னுடைய தந்தை அவர்கள் அமைச்சராக இருந்த போது தான் இந்த விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக, அது அனைத்துமே நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கு உங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், என்ன டிஃபரன்ஸ் அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம் இவர்கிட்ட அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? தலைவர் அவர்கள் வந்து நிறையா மன்னிச்சிருவார், பரவாயில்ல பரவாயில்ல தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் தளபதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஒரு வாட்டி அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் காண இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் விழுப்புரம் தொகுதியினுடைய தெற்கு மாவட்டத்தின் கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் பொன் கௌதம சிகாமணி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் டாக்டர். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். இந்த நேரத்துல இந்த இடைத்தேர்தல் சமயத்திலே உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, மாவட்ட பொறுப்பு, மாவட்ட செயலாளர். எப்படி பார்க்கறீங்க? அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு தெரியும், மாவட்ட செயலாளர் பொறுப்புன்றது ஏற்கனவே தாத்தா அன்பில் தர்மலிங்கம் திருச்சி அவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு வாட்டி ஒரு கலெக்டர்கிட்ட போய் பேசும்போது, நீங்கள் யார் அப்படின்னு கேட்டபோது, நான் திருச்சி மாவட்ட கழக செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அப்படின்னா என்ன பெரிய பொறுப்பு அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்லியிருக்காரு, நீங்கள் எப்படி இந்த திருச்சி மாவட்டத்துக்கு அரசாங்கத்தில் ஒரு கலெக்டராக இருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்கு வந்து திருச்சி மாவட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக செயலாளர்னா ஒரு கலெக்டர் எப்படி ஒரு பொறுப்பு இருக்கோ அந்த மாதிரி எனக்கு ஒரு பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு பொறுப்பை இந்த விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திற்கு எனக்கு தலைவர் தளபதி அவர்களும் உங்களுடைய இளைஞரணியின் செயலாளர் சகோதரர் சின்னவர் அவர்களும் அளித்திருக்கிறார்கள். இதை வந்து இப்போ நான் மிகப்பெரிய பொறுப்பு, நான் பேருந்தே சொன்ன மிக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுலே பெரிய பொறுப்பு இதுதான். மாவட்ட கழக செயலாளர்ன்றது தான் பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு நான் இப்போது என்னை நியமித்திருக்கிறார்கள். அதுக்கு நியாயமாக என்னால் முடிந்த அளவிற்கு நான் கண்டிப்பாக உழைத்து அவர்களுடைய பெயரை காப்பாற்ற வேண்டும். அதுதான் இப்போ எனக்கு இருக்க ஒரே ஒரு டாஸ்க். எஸ், கண்டிப்பாக அதை நான் நிறைவேற்றுவேன் நம்பிக்கை எனக்கு. ரைட், ஒரு பெரிய டாஸ்க் வேற இப்போ வந்துருச்சு கையில், தேர்தல், இடைத்தேர்தல். அது உங்கள் பகுதியில், உங்கள் மாவட்ட பொறுப்பில் தான் நீங்கள் அணுக போகிறீங்க. எப்படி இருக்கிறது களம், விக்கிரவாண்டி களம்? விக்கிரவாண்டி களம் என்பது வந்து சிறப்பாக இருக்குது. ஏன்னா உங்க இப்போ தான் நாங்கள் வந்து 40-40 தளபதி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுலேயும் விக்கிரவாண்டி தொகுதியில் தான் அதிகமாக நாங்கள் வாக்கு வந்து ஒரு 8000 வாக்குக்கிட்ட நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சியை சேர்ந்த அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் பெற்றிருக்கிறார்.
ஏதாவதுக்கு வந்து பானை சின்னத்தில் தான் நின்னாங்க. அதிலே நாங்கள் வந்து 8000 ஓட்டு அதிகமாக பெற்றிருக்கிறோம். விக்கிரவாண்டி தொகுதியில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இப்போ இது பார்த்திங்கன்னா இப்போ சட்டசபை தொகுதி வயசாக பார்த்தீங்கன்னா 220 தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகள் தான் அதிகமாக பெற்றிருக்கு. அடுத்த தேர்தலுக்கு இது ஒரு முன்னோட்டமாக இருக்குன்னு தளபதி சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக விக்கிரவாண்டி தேர்தல் களம் 100% எங்களுக்கு சாதகமான களமாகத்தானே இருக்கிறது. நாங்கள் இப்போ அன்னைக்கு தேர்தல் அறிவித்த அடுத்த நாளே தளபதி அவர்கள் வேட்பாளரையும் அறிவித்து விட்டார். அறிவித்த அடுத்த நாளே நாங்கள் நேராக அதேபடி என்னையும் மாவட்ட பொறுப்பாளராக அன்றைக்கே அறிவிச்சிட்டார். ரெண்டு பேரும் நானும் எங்களுடைய வேட்பாளர் அன்னியர் சிவா அவர்களும் உடனடியாக அடுத்த நாள் தலைவர் அலுவலகத்திலும் இளைஞரணி செயலாளர் அனைத்து கழகத்தின் முன்னோடிகளுக்கெல்லாம் ஆசி பெற்றுட்டு உடனடியாக நேரடியாக இங்கே வந்து களத்தில் நேராக இறங்கிட்டோம். இப்போ ஒரு 5 நாட்களாக 6 நாட்களாக நாங்கள் மிக மிக முக்கியமான கூட்டங்கள் எல்லாம் நடத்தி ஒன்றிய அளவில் கூட்டங்கள் நடத்தி முடித்து விட்டோம். தொகுதி அளவில் கூட்டங்கள் நடத்தி முட்டோம். வாக்கு சேகரிக்கவே தொடங்கி விட்டோம். அதில் பார்க்கும்போது நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய வரவேற்பு எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. நீங்கள் பேசும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இந்த 8000 வாக்கு வித்தியாசம், அப்போ உங்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படிதான் இருக்கீங்க போல. இதில் அதிமுக நிக்கல, அந்த 8000 வாக்கு வித்தியாசம்னா கூட அப்போ உங்களுக்கு வேற யாருமே போட்டி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? கண்டிப்பாக போட்டி இல்லைன்றது உண்மைதான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போட்டின்னு இப்போ யாருமே கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா அதுதான், அதான் போட்டியாக அதிமுகவை கருதுனீங்க, அவங்க இல்லைன்றதுலே இல்லை. ஆமாம், அதனால உங்களுக்கு வந்து இப்போ பெரிய காம்படிட்டர் இல்லைன்றீங்க? இல்லை, காம்படிட்டர் கிடையாது. மும்முனை போட்டியாக இருக்கு, என்ன பண்ண போறீங்க? எது மும்முனைன்னா யாரை நீங்க மூணாவது முனைன்னு சொல்றீங்க? பாமக, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சிக்கு வந்து அவங்கெல்லாம் எங்களுக்கு போட்டியே கிடையாது சார். ஓகே, அவங்க வந்து ஒரு ஸ்பாயில் ஸ்போர்ட் மாதிரி தான், ஒரு 6% 7% வாங்கிட்டு அவ்வளோதான் அவங்களால பண்ண முடியும். அதுக்கு மேலே அவங்க வந்து எல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. இந்த தேர்தலில் கொஞ்சம் ஒரு 8% வாங்கியிருக்காங்க, இவ்வளோதான் அவங்களோட இது. இல்லை, நாம் தமிழர் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, பாமகவை அப்படி தான் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக பாமகவும் அதே மாதிரி தான். பாமக அதை விட கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க. ஓகே, பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட கம்மியாக தானே வாங்கியிருக்காங்க பாமக. பாமக பெரும்பாலும் தங்களுடைய சமூக வாக்குகளையும் அதிகமாக குறிவைப்பாங்க, இந்த தொகுதியில் அதிகமாக இருக்குது. இந்த அப்படியெல்லாம் சொல்ல முடியாது சார். அப்படி பார்த்தா நாங்கள் வந்து 2021 யார் யார் இங்கே நின்னது? அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கூட்டணி தான் இங்கே நின்றுச்சு. நாங்கள் திராவிட முன்னேற்றம் இதே இருக்கிற கூட்டணி தான். இப்போ என்ன கூட்டணி இருக்குது? அதுதான் 2021 நின்னோம். அப்போதும் நாங்கள் 10,000 ஓட்டில் 16,000 ஓட்டில் அண்ணன் புகழேந்தி அவர் வெற்றி பெற்றார். அப்போ எங்கே போச்சு? அதே மாதிரி தான். அப்போ வந்து அதிமுக, பாமக எல்லாம் இருக்கும் போதே நாங்கள், அவங்க ஒன்றா கூட்டணி இருக்கும் போதே நாங்கள் ஜெயித்தோம். அதனால் இங்கே சமூகம் அந்த மாதிரி ஜாதி அந்த மாதிரிலாம் இங்கே பேசிட்டு வர முடியாது. மக்கள்லாம் இப்போ நல்லா தெளிவாக இருக்காங்க, யார் அவர்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அது வந்து ஒரு தளபதியால் மட்டும்தான் நல்லது செய்ய முடியும்னு அவங்க நல்லா உணர்ந்திருக்கிறாரு. நாங்கள் இப்போ தான் சொல்கிறேனே, நான் ஒரு 3-4 நாளாக நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டோம். மிக பெரும்பான்மையான ஆதரவு இருக்குது எங்களுக்கு அனைத்து தரப்பு மக்களிடமும். என்ன சொல்லி வாக்கு கேட்குது திமுக? கண்டிப்பாக எங்களுடைய தலைவரின் சாதனைகள் தான். 3 ஆண்டுகளாக நாங்கள் செய்த சாதனையை சொல்லி தான் இன்னைக்கு ஓட்டு கேட்குறோம். இந்த சாதனைகள் தானே மற்ற மாநிலங்களே பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் தலைவருடைய சாதனைகள் தான் மற்ற மாநில, ஆந்திராவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அத்தனை மாநிலங்களும் எங்களுடைய தலைவருடைய சாதனைகள் தான் இப்போ பின்பற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த சாதனைகளே போதுமே. நாங்கள் தான் நான் இப்போ ஒரு ஊராட்சிக்கு போகிறோன்னா ஒரு ஊராட்சியில் ஒரு 1000 ஓட்டு, 1500 ஓட்டு, இல்லை 2000 ஓட்டு அதிகபட்சமாக இருக்கும். கிட்டத்தட்ட பெண்கள் மட்டும் ஒரு 300-400 பேர் ஒரு நாங்கள் பேசுகிற இடத்துல வந்து கூடுறாங்க. அவ்வளோ முகமலர்ச்சியோடு இருக்காங்க. ஏன்னா இந்த 1000 ரூபாய் திட்டம், உரிமை திட்டம்லாம் அவ்வளோ பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. அதாவது தகுதியுள்ள அனைவருக்கும் உரிமை திட்டத்தில் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி அத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு. மிஞ்சி போனால் ஒரு ஊரில் ஒரு 3 பேர் 4 பேர் இல்லை, அவ்வளோதான். அதையும் நாங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம் சொல்லி எங்களுடைய இந்த சிறப்பு திட்ட அமலாக்கத்துறை அமைச்சராக இப்போ உங்களுடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்கிறனால அவர் வந்து அனைத்தையும் நீங்கள் எடுத்து கொடுங்க, நாங்கள் அனைத்தும் தகுதியுள்ள அனைவருக்கும் கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காரு. அதையும் நாங்கள் அவங்ககிட்ட சொல்கிறோம், நம்புகிறாங்க. அதாவது சொன்னால் செய்வாங்கன்ற நம்பிக்கை அவங்கக்கிட்ட இருக்குது. மக்கள்கிட்ட திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் அவங்க வந்து மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. பிரச்சாரத்துக்கு இப்போ பயணத்தை தொடங்கிட்டீங்க, போய் தினந்தோறும் மக்களை பார்க்குறீங்க, மக்களுடைய வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்குது? வேறு என்ன கேட்குறாங்க? அதுதான் இப்போ நான் சொன்னதை வரவேற்புடன் ஒரு கிராமத்தில் 300-400 பெண்கள் கூடுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, அதுதான் மிகப்பெரிய வரவேற்பு. நான் பேசுகிறதே அப்படி தான் பேசுகிறோம். பாருங்க, இவ்வளோ மலர்ச்சியோடு எங்களை வரவேற்கிறீங்க, இதுலேருந்தே தெரியுது நீங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி திட்டங்கள். அது மாதிரி கட்டணமில்லா பேருந்து திட்டம்லாம் பெண்கள்கிட்டேருந்து ஒரு மாதத்துக்கு மினிமம் ஒரு 1500 ரூபா வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்களே, எவ்வளோ பெரிய விஷயங்க அது. 1500 ரூபா ஒரு பெண் வந்து ஒரு மாதத்துக்கு இந்த கட்டணம் இல்லாத பேருந்தில் பயணம் பண்ணுறதுனால அவங்களுக்கு மிச்சமாகுது. அதெல்லாம் மிகப்பெரிய திட்டம் இல்லை, மக்களுக்கு அது புரியுது. உடனடியாக சொல்கிறாங்க, நீங்கள் எப்படிமா பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் உடனடியாக சொல்கிறாங்க, நான் எங்ககிட்ட யாரும் டிக்கெட் கேட்கறதில்ல. இதெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அதே மாதிரி இந்த காலை சிற்றுண்டி திட்டம்,
கிட்டத்தட்ட இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாமே காலையில் எல்லாம் வந்து கூலி வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வயல் வேலைக்கு போகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. காலையிலே போயிடுறாங்க. பசங்க வந்து சாப்பிட முடியாமல் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்து இன்றைக்கி 17.5 லட்சம் பேருக்கு மேலே இந்த குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய திட்டம், அதெல்லாம் அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி அது விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்தவரைக்கும் பழைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த மறைந்த அண்ணன் பூழேந்தர் மிக சிறப்பாக செயல்பட்டுருக்காரு. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ஒரு ஊர்லேயும் குறைந்தபட்சம் ஒரு 5000 திட்டங்களாவது ரேஷன் கடையிலேருந்து நாடக மேடையிலேருந்து பல பள்ளிகளை புனரமைப்பதிலிருந்து சாலை வசதியிலிருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் பார்க்கும் போதே நாங்கள் உணர்றோம். நாங்கள் போகும்போது அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை வந்து நாங்கள் பெற்றிருக்கோம். ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆனீங்க நீங்களும் உங்கள் அப்பா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்களும் திரு புகழேந்தி அவர்கள் மறைவை ஓட்டி எந்த அளவுக்கு அவர் கனெக்டிங்காக இருந்தார்? இங்கே கிட்டத்தட்ட 89 எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு தேர்தலில் 89 இப்போ 36-37 ஆகிடுச்சு. முதல் தேர்தலிலிருந்து அவர் எங்கள் அப்பா கூட ஒன்றாக பயணிப்பார். அவருக்கு வந்து அவர் பல பொறுப்புகளை சாதாரண பொறுப்பிலிருந்து மேலே வந்தார். அவர் 17-18 வயசுலேயே கிளைக்கை செயலாளர்லேருந்து மேலே வந்தார். கிட்டத்தட்ட எல்லா பொறுப்பும் என்னுடைய தந்தையை அவருக்கு வந்து தலைவர் கலைஞராக இருந்தாலும் தளபதியாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அவரை வந்து ஒன்றிய சேர்மன்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து சட்டமன்ற உறுப்பினர்ந்து அனைத்து பொறுப்புகளிலும் அவர் படிப்படியாக அவரோட உழைப்பால் முன்னேறினார். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கனெக்ட். அதாவது நான் வந்து தலைமை நற்பணி மன்றம்னு ஒரு 25 வச்சு செயல்படுத்திட்டு இருக்கேன். அவரும் அத்தனை பொறுப்புகள் இருந்து நாங்கள் செய்கிற அனைத்து பணிகளுக்கும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்கார். என்னை செய்ய சொல்லி அவ்வளோ தூண்டுதலாக இருந்திருக்கார். அவர் எந்த நான் வந்து எந்த ஒரு பணி செய்யறதுனாலும் அதுக்கு யாரும் தடை போட்டதே இல்லை. அவர் ஒரு மாவட்ட செயலாளராக அதெல்லாம் அதை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா கட்சிக்காக உழைக்கிறோம் எல்லாம்னால அவர் வந்து அவ்வளோ வந்து உறுதுணையாக இருந்திருக்கிறார். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தாலும் அதே போல் எனக்கும் உறுதுணையாக இருந்திருக்காரு. மறைவு வந்து யாராலுமே குடும்பத்திலே ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய இழப்பு தான். திரு நா புகழேந்தி அவர்களுடைய இடத்தை நிரப்பு வரா திரு அன்னியர் சிவா கரெக்டா? அது சரியான ஒரு ஆப்ஷன். அவர் கண்டிப்பாக அதாவது தலைவரை வந்து அவர் நிரப்புவாரன்னு நம்பி தான் அவரை வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசுலேருந்து கட்சி பணியாற்றி சைக்கிளில் போய் உறுப்பினர் சேர்த்திருக்கிறார். நானும் அவரும் நான் 89 நான் சொன்னேன் இல்லைங்களா, அதுலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே நண்பர்கள் தான். அந்த 89 நாங்கள் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். கட்சிக்காக அனைத்து பணிகளும் நாங்கள் எந்த மாநாடாக இருந்தாலும் மீட்டிங்காக தான் நிறையா ஒன்றா போயிருக்கோம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில். அதே மாதிரி அவருக்கு தெரியாத வந்து மந்திரிகளே கிடையாது, தெரியாத கட்சிக்காரர்களே கிடையாது தமிழ்நாடு ஃபுல்லாக. கண்டிப்பாக அவர் வந்து மிக சிறப்பாக பணியாற்றுவார். ஏன்னா கீழே ரொம்ப ரொம்ப கீழே அடிமட்ட லெவல்லேருந்து வந்திருக்கார் அவரும். அதனால் அவரும் இவரை போல மிக சிறப்பாக பணியாற்றுவாரில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விழுப்புரம் மாவட்டத்திற்கு என்ன செய்திருக்கிறது திமுக சார், ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் பட்டியலிடலாமே சொல்லலாமே. அதாவது விழுப்புரம் மாவட்டம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாவட்டமாக வளர்ந்துருக்க காரணமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். எப்போதெல்லாம் தலைவர் கலைஞர் அவர் முதல்வராக இருக்கிறாரோ, தளபதி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது சரி, துணை முதல்வராக இருக்கும்போதும் சரி, என்னுடைய தந்தை அவர்கள் அமைச்சராக இருந்தபோது தான் இந்த விழுப்புரம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டமாக. ஒன்று ரெண்டு உங்களுக்காக நான் சொல்லணுன்னா, இங்கே இருக்கிற பேருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, மிகப்பெரிய பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட வேறு எங்கேயுமே அவ்வளோ பெரிய பேருந்து அந்த டைமில் கிடையாது. 2004 தலைவர் அப்போ முதலமைச்சராக இருக்கும்போது கட்டினது பெருந்திட்ட வளாகம். ஒரே வளாகத்தில் கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ், டிஐஜி ஆஃபீஸ், அதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே, அதுவும் இது வந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்திலே. இது முதல் முதல் அப்போவே கட்டும் போது தமிழ்நாட்டிலே இதுதான் ஒரே வளாகம் இருந்தது வந்து அன்னைக்கு. இப்போ நிறையா இது வந்துடுச்சு அதே போல். அதாவது அந்த பெருந்திட்ட வளாகத்துக்குள்ளாரே எல்லா ஆஃபீஸும், அதாவது இப்போ விழுப்புரம் மாவட்டம் அப்போ வந்து மிகப்பெரிய மாவட்டம், இப்போ தான் பிரிச்சிருக்கேன், கள்ளக்குறிச்சி பிரிஞ்சிருக்கு. அப்போ 11 இருந்துச்சு, அதாவது 11 நேராக வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கலாம். இறங்கி அப்படியே நடந்து அப்படியே உள்ளே போனால் பக்கத்தில் கோர்ட்டு, அப்படியே பக்கத்தில் வந்து இந்த ஒருங்கிணைந்த பெருந்திட்ட வளாகம். உள்ளே போனீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே ஒரே ஒரு வளாகத்துக்குள்ளே இருந்தது. முதல் முதலில் தமிழ்நாட்டில் கட்டினது நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் தலைமையில் தளபதி உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது என்னுடைய தந்தை அமைச்சராக இருக்கும்போது பண்ணது தான். அதே போல் மருத்துவக் கல்லூரி இங்கே விக்கிரவாண்டியில் விழுப்புரத்தில் கூட கொண்டு வந்திருக்கலாம், ஆனால் அப்பயே வந்து எல்லா அனைத்து பகுதியும் முன்னேற வேண்டும். விக்கிரவாண்டியில் வந்து முண்டியம்பாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய மருத்துவக் கல்லூரி, அதுக்கு எவ்வளவோ தடை போட பார்த்தாங்க. சுப்ரீம் கோர்ட் வரையெல்லாம் போனாங்க அந்த அங்கே மருத்துவக் கல்லூரி வரக்கூடாதுன்னு. அவ்வளோ தடைகளையும் உடைத்தெறிந்து அப்போது தலைவர் கலைஞர் அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் அந்த மருத்துவக் கல்லூரி அங்கே கொண்டு வந்தாங்க. அதே போல் அண்ணா பல்கலைக்கழகம் இங்கே இப்போ விழுப்புரத்தில் காக்குப்பத்தில் அண்ணா பல்கலைக்கழகம்
இங்கே வந்திருக்கு. இது போல் திட்டங்கள்லாம் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் எவ்வளோ இருக்குது. அந்த மாதிரி இப்போ கூட பார்த்தீங்கன்னா திருக்கோவிலூரில் அரசு கலைக்கல்லூரி, இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை அரசு கலைக்கல்லூரி இருக்குது. ஏற்கனவே இந்த திண்டிவனம்லாம் பல திண்டிவனம் விழுப்புரம்லாம் புதுசாக திருவண்ணூரில் ஒரு அரசு கலைக்கல்லூரி இருக்குது. இந்த வருஷம் திருக்கோவிலூரில் ஒன்று இருக்குது. அறங்கண்டனூரில் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது. இது போல் பல திட்டங்களை விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அனைத்துமே நடந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வெற்றி பெற்றால் இதை நாங்கள் செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கோம், இதை வந்து நீண்ட காலமாக கேட்டுக்கிறாங்க, இதை நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஏதேனும் இருக்கா? நந்தன் கால்வாய் திட்டம்னு சொல்லி இந்த குடிநீர் வசதிக்காக இந்த நந்தன் கால்வாய் திட்டம் ரொம்ப நாளாக அது பெண்டிங்கில் இருக்குது. பல முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை கண்டிப்பாக செய்து தருவோன்றது நம்ம அன்வர் சிவாவோட வாக்குறுதியாக இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அதை நிறைவேற்றி தருவோம். கௌதம் சிகாமணி சார், அதிமுக நிற்கலை, அதிமுக தொண்டர்கள் அதிமுகவினருடைய வாக்குகள் யாருக்கு போகும்? மனசாட்சிப்படி அவங்க சிந்திச்சாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டாகணும். அதிமுகவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் மனசாட்சிப்படி சிந்தித்து எதிர்காலத்தை, தொகுதியின் எதிர்காலம், தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்க வந்து அக்கறையோடு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உதயசூரியனுக்கு தான் வாக்களிப்பாங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. நாங்கள் நாலு நாளாக நாங்கள் இப்போ போய் இந்த தேர்தல் பிரச்சாரம்லாம் பார்க்கும் போது அப்படி தான் தோணுது. ஏன்னா ரெட்டையில் வரைஞ்சிருக்க வீட்டிலலாம் கூட பார்த்தீங்கன்னா எங்களை வந்து நாங்கள் ஓட்டு கேட்க போகும்போது ஒரு புன்சிரிப்போடு தான் வரமோ எல்லாம் அந்த மாதிரி வரவேற்க மாட்டாங்க. இப்போ வந்து ஒரு ஒரு புன்சிரிப்போடு ஒரு வரவேற்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் வாக்களிப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர், மாவட்ட பொறுப்பாளராக நியமனம் பண்ணதுமே நீங்கள் முதல்ல தொடங்கும் போது பேட்டியில் திரு அன்பிலார ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னீங்க. இப்போ கனெக்டிங் நீங்கள் திரு அன்பில் முகேஷ் பொய்யாமொழி அவர்கள், நீங்கள் ரொம்ப கனெக்டிங்காக இருக்கீங்க. மேடையில் பேசும்போது கூட ரொம்ப நட்போடு நீங்கள் சொன்னது அவர் அறிமுகப்படுத்தினத கூட நான் பார்த்தேன். அந்த பாண்டிங் அப்போ அவங்க அப்பா காலத்துலையாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு அந்த நட்பு அதை சொல்லலாம்? அதாவது தலைவர் அண்ணன் பொய்யாமொழி அண்ணன், எங்கள் அப்பா இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷமாக மிக நெருக்கமாக ஒன்றாக பயணித்தவர்கள். அதாவது பொய்யாமொழி அண்ணன் கால் வந்து இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் படாத இடமே கிடையாது. இளைஞரணியின் மாநில துணைச் செயலாளர் இருக்கும்போது இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் அவர் பேசாத மீட்டிங்கே கிடையாது. அனைத்து ஊர்லேயும் அவர் மீட்டிங் பேசியிருக்கார். அந்த அதே போல் திருச்சியில் அவர் வந்து அப்பாவை கூப்பிட்டு போய் எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டிருக்காங்க. நாங்கள் அன்பில் மகேஷோ எல்லாமே நாங்களாம் சின்ன வயசுலேருந்து ஒன்றாக, நாங்கள்லாம் சென்னையில் ஒன்றா கிரிக்கெட் விளையாடுறதுலேருந்து எல்லாம் ஒன்றாக ஒரு குடும்ப, இது வந்து ஒரு குடும்ப ரீதியான எங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பாசம். பாண்டிங் எந்த அளவுக்கு தமிழர் மக்களுக்கானதான் நீங்க மாற்ற போறீங்கன்னு நான் கேட்கறேன். அதாவது எல்லாருமே நீங்களாம் முக்கியமான பொறுப்புகள்ல இருக்கீங்க, கட்சி பொறுப்பா இருக்கட்டும், ஆட்சி பொறுப்புலா இருக்கட்டும், உங்களை பற்றியான சிந்தனைகள் நீங்களாம் ஒன்று கூடும் போது என்ன பேசுவீங்க அதிகமா, என்ன செய்யணும்னு நினைப்பீங்க, அந்த மாதிரி எதுவும் இருக்கா? கண்டிப்பா நம்மளை நம்பி இவ்வளவு பெரிய பொறுப்பு கட்சி கொடுக்குது, மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. இப்ப நான் போன வாட்டி பாராளுமன்றத்தில் எனக்கு தலைவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். இப்போ மகேஷ் வந்து 2வது முறை சட்டமன்ற உறுப்பினர் வந்து அமைச்சராக இருக்கார். அதற்காக கட்சியும் மக்களும் நம்மளை நம்பி வந்து இவ்வளோ பெரிய பொறுப்போ வாக்களித்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்கள் அவர்களுக்கு வந்து என்றைக்குமே உண்மையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். மறைந்த தலைவர் கலைஞர் அவர்கள், இன்றைக்கு உங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், என்ன டிஃப்ரென்ஸ் சார் இதில் இருந்து அவர்கிட்ட இருந்து இந்த ஒரு வித்தியாசத்தை நாங்கள் பார்க்குறோம் இவர்கிட்ட அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? தலைவர் அவர்கள் வந்து நிறைய மன்னிச்சிருவார், பரவாயில்ல பரவாயில்ல தலைவர் கலைஞர் அவர்கள். ஆனால் தளபதி வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஒரு வாட்டி அவர்கிட்ட கெட்ட பேர் வாங்கிட்டால் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. ஆனால் தலைவர் வந்து நிறையா கொஞ்சம் மன்னிச்சு பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இது போனார். இவர் வந்து அதை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மிக எல்லாரையும் வந்து ஒரு கண்டிப்போடு, ஏன்னா மக்களுக்காக பணி செய்யும் போது அந்த கண்டிப்பு இருந்தால் தான் அது கரெக்டாக வரும்ன்றதுனால அந்த ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் நாங்கள் பார்க்குறோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரோடுமே நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க, இந்த செயல்பாடு எனக்கு பிடிச்சிருக்குங்க அவர்கிட்ட அப்படின்னு எதுவும் சொல்ல முடியுமா? அவரும் இதே போல தான், அதாவது உழைப்பு, அதாவது உங்களுக்கு தான் தெரியும் தேர்தல் நேரத்தில் அவர் உழைக்கிற உழைப்பெல்லாம் இருக்கு, அது அசாதாரணமானது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 மீட்டிங்னா அந்த வீலில் அந்த பாராளுமன்ற கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அவர் தேர்தல் பிரச்சாரம் தொடங்குது அந்த 2019. ஆனால் என்னென்னா அவர் வந்து ஃபேஸில் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காமி, அதாவது கோவப்பட மாட்டார். அது மிக மிக ஒரு பெரிய நல்ல விஷயம். அவர்கிட்ட யார் எவ்வளோ இதுவாக இருந்தாலும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டார், எல்லாரையுமே ஓரளவுக்கு அரவணைச்சி செல்வார். எவ்வளோ டயர்டாக வந்தாலும் அந்த டைமில் யாராக இருந்தால் கூட பார்த்துட்டு தான் போகிறது. இந்த மாதிரி இப்போ தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு வரும்போதெல்லாம் கோவத்தை வந்து வெளியில் காமிக்க மாட்டார், ரொம்ப அமைதியாக தான் எல்லாத்தையுமே ரொம்ப இதுவாக டீல் பண்ணுவார். அதே போல் கட்சியின் முன்னோடிகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப அவங்களையும் அரவணைத்து இளைஞர்களையும் இளைஞர்களும் அனைவருக்கும்
அந்த பொறுப்புகள் வர வேண்டும் என்பதற்காக அவர் வந்து மிக சிறப்பாக அதுக்காக போராடுவார். அதனால் முடிந்த அளவுக்கு இளைஞர்களுக்கும் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்துருந்தேன். அது பெரிய விஷயம் அவர்கிட்ட. அதே மாதிரி அவரை வந்து நான் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய மிகப்பெரிய பெருமை என்னென்னா, 2003 கிட்டத்தட்ட 21 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து தளபதி நற்பணி மன்றம் சொன்ன நான் நடத்திட்டு இருக்கேன். அதில் வந்து முதல் அவர் கலந்து கொண்ட ஒரு இது போல் ஒரு கட்சி நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் நான் தான் நடத்தியிருக்கேன். அப்போ அரசியலில் ஒரு தீவிரமாக இல்லை? இல்லை இல்லை. நீங்கள் அழைச்சி வந்தார்? ஆமாம். அப்போல்லாம் நாங்கள் நீங்கள் சொன்னீங்களா, நாங்கள் அன்பில் மகேஷ் புய்யா மொழியா எல்லாமே நாங்களாம் ஒன்றா இப்போ கிரிக்கெட் விளையாடிட்டு நல்லா இதுவாக இருப்போம். அப்போ நான் வந்து இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு டோர்னமெண்ட் நடத்தினேன், ஒரு பேட்மிண்டன் ஷட்டில் டோர்னமெண்ட் நடத்தினேன் விழுப்புரத்தில். தலைவர் தளபதி பிறந்த நாளுக்கு தான் அது. அதுக்கு வந்து அவரை தான் கூப்பிட்டு வந்தேன் சீஃப் கெஸ்ட்டாக. அப்போ அவர் வந்தார். மிக பிரம்மாண்டமான ஒரு அதாவது ஸ்டேட் லெவலில் டோர்னமெண்ட் நடத்தினேன். அதுக்கு ஃபஸ்ட்டு அவர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சி அவர். அது அவர் வந்து இன்னும் நிறையா மேடைகளில் பெருமையாக சொல்லுவார். நான் முதல்ல கலந்துக்கிட்ட நிகழ்ச்சி என்னை வந்து என்னை எல்லாருமே ராஜேஷ்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா வீட்டில் வந்து என் பேர் ராஜேஷ், நிறைய பேர் கௌதம் சியானினே வராது. ஓகே. அப்போ அவங்க சொல்லும் போது இந்த மாதிரி சொல்லுவார் நிறைய மீட்டிங்கில், என்னை வந்து முதல்ல அவர் தான் கூட்டத்துக்கு கூப்பிட்டு போனார் அப்படி 22 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி நிறையா நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருக்கேன். இது ஒரு எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். விழுப்புரத்தில் நான் கலைஞர் அரங்கத்தை பார்த்தேன், அன்னாரி வளையம் மாதிரி இருந்தது. யார் ஐடியா இது? இதை பார்த்துவிட்டு தலைவர்கள், உங்கள் தலைவர்கள் என்ன சொன்னாங்க? இது வந்து அப்பா தான் அது மெயினாக, அதாவது அங்கே இருக்கிற மாதிரியே ஒரு இது கட்டணும், நம்ம அறிவாலயம் மாதிரியே இங்கேயும் விழுப்புரத்துலேயே ஒரு இது கட்டணும்னு சொல்லி 2006-07 அந்த இதை ஆரம்பித்து அந்த இதை சிறப்பாக அந்த இதை கட்டணும். அது மட்டும் இல்லை, தலைவருக்கு ஒரு ரூம் கட்டியிருக்கோம் அதில். அப்போவே இப்போ தலைவரோட ரூம் சென்னையில் அவர் வீட்டில் ரூம் எப்படி இருக்குமோ அதே போல் இருக்கணும், இங்கே தலைவர் வந்தால் தங்கிறதுக்குன்னு சொல்லி அதே போல் வந்து பார்த்து அப்போ வந்து போயிட்டு எல்லாம் அங்கே அவர் அங்கே என்ன கடையில் வாங்கினாங்களோ அதே மாதிரி தான் திங்ஸ் எல்லாம் கூட வாங்கி காட்டிலிருந்து எல்லாமே அந்த மாதிரி தான் செஞ்சு அந்த ரூமு ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணணும். தலைவர் தங்கிறதுக்கே வேற எங்கேயும் போய் அவர் தங்கக்கூடாது, வந்தால் இங்கேயே அவர் தங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இதை ரெடி பண்ணோம் நாங்கள் கலைஞர் அறிவாலயத்தில். எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் திரு அன்வர் சிவா அவர்கள் ஜெயிப்பார்? இப்போ நாங்கள் சொல்லிட்டு வந்தது, நானும் வேட்பாளரும் துணை பொதுச் செயலாளரும் தலைவர் கேட்டார் எவ்வளோ வாக்கில் ஜெயிப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் அன்னியர் சிவா நாங்கள்லாம் சொன்னது 100,000 வாக்கில் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு 4-5 நாளாக அதுக்கப்புறம் பின்னாடி ஏடிஎம்கே வாபஸ் வாங்கிட்டாங்க, நிற்கலன்னு சொல்லிட்டாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அதை விட அதிகமாக தான் வாக்கு சதவீதம் இருக்குன்றதான் எங்கள் அனைவருடைய நம்பிக்கையும். அப்படி தான் களமும் அப்படி தான் இருக்குது. மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மனம் எப்படி சார் இருக்குது? மனசு எப்படி இருக்குது? களத்துக்கெல்லாம் போகும்போது என்ன மாதிரி இதில் இருக்கீங்க, மைண்டில் இருக்கீங்க? எப்படியே சொன்னது போல் மிகப்பெரிய பொறுப்பு, அந்த பொறுப்புக்கு உண்மையாக நடந்துக்கணும். அதனால் ரொம்ப பயமாக தான் இருக்குது, ஆனால் கண்டிப்பாக அதை வந்து சிறப்பாக செஞ்சிருவேன்ற நம்பிக்கையே இருக்குது. அந்த அதுவும் எடுத்த உடனே நேரடியாக தேர்தல் ஸ்டார்டிங்கில் உடனே, அதாவது ப்ராக்டிஸ்னால் கிட்டத்தட்ட 35 வருஷமாக நான் அந்த கட்சி வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் உடனடியாக அப்படியே 100 மீட்டர்ஸ் இறங்கினோடனே நேராக ப்ராக்டிஸ் இல்லாமல் 100 மீட்டர்ஸில் இறங்கின மாதிரி இப்போ நேராக தேர்தல் களம், அதுவும் இடைத்தேர்தல் களம்ன்றது வந்து முற்றிலும் வேறு மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ பொதுத்தேர்தலிருந்து இடைத்தேர்தல் களம்ன்றது முற்றிலுமே வேறு மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நாங்கள் அடாப்ட் பண்ணிட்டு இப்போ வேலை செஞ்சிட்ருக்கோம். விக்கிரவாண்டி மக்களும் இந்த பேட்டியை பார்ப்பாங்க, நீங்களே கூட இந்த கேமராவை பார்த்து சொல்லலாம், என்ன சொல்ல விரும்புகிறீங்க? விக்கிரவாண்டி வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் என்ற முறையில் உங்களுக்கு நான் என்னுடைய வேண்டுகோளாக இதை வைக்கிறேன். கழகத் தலைவர் தளபதி அவர்களின் ஆட்சியில் 3 ஆண்டுகளாக மிக சிறப்பான திட்டங்களை எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார். 24 மணி நேரமும் மக்களுக்காக உழைத்து கொண்டிருப்பவர். அவரை பார்த்துதான் இன்று பல மாநிலங்கள் பல திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இந்த தமிழ்நாடு அரசு விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த அரசுக்கு ஆதரவாக 2026 நடைபெறப் போகின்ற பொது தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதனால் நீங்கள் இங்கே போட்டியிடுகிற அன்னியர் சிவா கண்டிப்பாக உங்களுக்காக மிகப்பெரிய சாதனை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக நிர்வாகி என்ற முறையிலே நானும் அதற்கு உங்களுக்கு துணையாக இருப்பேன், அவருக்கு துணையாக இருப்பேன். அதனால் நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே மிகப்பெருவாரியான வாக்குகளை அளித்து என்னுடைய அன்பு சகோதரர் அன்னியூர் சிவா அவர்களை லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி கௌதம சிகாமணி சார். பெரிய நேரம் பிரச்சாரத்திற்கிடையே பரபரப்பாக இருக்கும்போது நீங்கள் நேரம் கேட்டதும் கொடுத்தீங்க. இதை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். மக்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கட்டும். உங்களுடைய பொறுப்பும் உங்களுடைய கடமையும் பெரிய அளவுக்கு ஒரு பேரை இன்னும் எடுத்து கொடுக்கட்டும். வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி.